செய்தி சுருக்கம். ஏர்போர்ட்டுக்கு எதிராக கருப்பு கொடி ஊர்வலம், பரந்தூரில் போலீஸ் குவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் சுற்று வட்டார கிராம பகுதிகளில் சென்னையின் இரண்டாவது விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 145 நாட்களாக பலகட்ட போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதனூறு அங்கமாக காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸுக்கு கிராம மக்கள் கருப்பு கொடிகளுடன் கண்டன ஊர்வலம் புறப்பட்டனர். அதிகாரிகள் பேச்சு நடத்தினர். நாளை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடன் பேச்சு நடத்த ஏற்பாடு செய்கிறோம் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். அதை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக மக்கள் ஒத்திவைத்தனர். பரந்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் 1000 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. கோவிட் பாதிப்பு, கேரளாவில் 2 பேர் பலி. இந்தியாவில் மேலும் 135 பேருக்கு கோவிட் உறுதியானது. இது முந்தைய நாள் பாதிப்பை விட 41 குறைவு. 126 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர், 2 பேர் இறந்தனர். இருவருமே கேரளாவைச் சேர்ந்தவர்கள். மொத்த பாதிப்பு 4,46,00,000 மொத்த டிஸ்சார்ஜ் 4,41,00,000 உள்ளது. மொத்த பலி 5,30,000. இன்னும் 3,559 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 220 கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 5 நாளுக்கு பின் ஓடிய மலை ரயில், டூரிஸ்டுகள் உற்சாகம். நீலகிரியில் பெய்த கனமழையால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. மரங்கள் விழுந்ததால் மலை ரயில் பாதை சேதமடைந்தது. இதனால் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. தண்டவாள சீரமைப்பு பணிகள் ஞாயிறுடன் முடிந்தது. 5 நாளுக்கு பிறகு திங்கள் காலை 7:10 மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனிலிருந்து மலை ரயில் மீண்டும் இயக்கப்பட்டது. 100 மேற்பட்ட டூரிஸ்டுகள் உற்சாகமாக பயணித்தனர். தேவைக்கு அதிகமாகவே தானியம் கையிருப்பு, விலை உயராது, மத்திய அரசு உறுதி. உணவு தானியங்கள் தேவைக்கு அதிகமாகவே கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டிசம்பர் 15 நிலவரப்படி 1,800 கிலோ கோதுமையும் 1,110 கோடி கிலோ அரிசியும் கையிருப்பு இருந்தது. ஜனவரி 1 நிலவரப்படி கோதுமை கையிருப்பு 1,590 கோடி கிலோவாகவும் அரிசி கையிருப்பு 1,040 கோடி கிலோவாகவும் இருக்கும். எனவே உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு கூடுதலாக உணவு தானியங்களை ஒதுக்க முடியும். அத்தியாவசிய பொருட்களின் விலையை அரசு தொடர்ந்து கண்காணிக்கிறது. விலை உயராமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. லேட்டாக வந்த ஆசிரியர்கள், பள்ளிக்கு பூட்டு போட்ட மக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த ஊசலூர் கிராமத்தில் அரசு தொடக்க பள்ளி உள்ளது. 120 மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர். பள்ளிக்கு ஆசிரியர்கள் சரிவர வருவதில்லை என அதிருப்தியில் இருந்த பெற்றோர்களும் கிராம மக்களும் காலையில் பள்ளி முன் திரண்டனர். ஆசிரியர்களை பள்ளிக்குள் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினர். பள்ளியின் வெளிப்புற கேட்டை இழுத்து மூடி பூட்டு போட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது. அதிகாரிகள் பேச்சு நடத்தினர். ஆசிரியர்கள் லேட்டாக வருகின்றனர், சீக்கிரமாக கிளம்பி செல்கின்றனர். பிள்ளைகளின் படிப்பு பாழாகிறது என பெற்றோர் தரப்பில் கூறப்பட்டது. அதுபோன்ற புகார் வராமல் பார்த்துக் கொள்கிறோம் என அதிகாரிகள் உறுதி கூறியதும் மக்கள் கலைந்து சென்றனர். பால் விலையை குறைத்தோம், ஸ்டாலின் பேச்சால் மக்கள் அதிர்ச்சி. திமுக அரசு பொறுப்பேற்றதும் தேர்தல் வாக்குறுதிப்படி ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 குறைந்தது. நவம்பரில் ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 12 உயர்த்தியது. 2 முன் நெய் விலை லிட்டருக்கு 50 வெண்ணெய் விலை கிலோவுக்கு 20 உயர்த்தப்பட்டது. இப்படி ஆவின் பால் மற்றும் பால் பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. இந்த சூழலில் பால்வள அமைச்சர் நாசர் இல்ல திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். நாசர் அமைச்சராக பொறுப்பேற்றதும் பால் விலை குறைந்துள்ளது. இது மக்களுக்கு எவ்வளவு பெரிய சாதகமான சூழல் என்றார். நம்முடைய நாசர் அவர்கள் இன்றைக்கு பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பாராட்டக்கூடிய அளவிற்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்த உடனே பால் விலை குறைஞ்சிச்சு. அதுவே எவ்வளவு பெரிய மக்களுக்கு ஒரு சாதகமான சூழல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது பால் விலை குறைந்த காரணத்தினால இதன் மூலம் இன்னைக்கு 420,000 பால் உற்பத்தியாளர்கள் அதனால் இன்றைக்கு பயன் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஆவினின் புதிய பால் பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட்டதும் இவர் அமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில்தான். தீபாவளியின் போது நெய் விற்பனை அதிகமானது. அடுத்ததாக ஆவின் தயாரிக்கும் பன்னீர், சீஸ், ஐஸ்கிரீம், குல்ஃபி, நறுமண பால், கூல் காஃபி, பால் பவுடர், பாதாம், பிஸ்தா பவுடர் விலையை உயர்த்தவும் அரசு திட்டமிட்டுள்ளது. திருவொற்றியூர் டு மாதவரம் மெட்ரோ ரயில் விட கோரிக்கை.
சென்னையில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான வளர்ச்சித் திட்டங்கள் குறித்தும் மெட்ரோ ரயில் திட்ட நீட்டிப்பு குறித்தும் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் திருவொற்றியூரில் நடத்தப்பட்டது. திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டலக்குழு தலைவர் தனியரசு, பெருநகர சென்னை குழும முதன்மை திட்ட அமைப்பாளர் ருத்ரமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். திருவொற்றியூர் பகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஆரம்ப சுகாதார மையம் மற்றும் பள்ளிகளை கட்ட வேண்டும். விம்கோ நகரிலிருந்து 800 மாதவரம் வரை மெட்ரோ ரயிலை நீட்டிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தனர். தேஜஸ் ரயிலை தாம்பரத்தில் நிறுத்த வேண்டும். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. காலை 6 மணிக்கு கிளம்புகிறது. மறுமார்க்கத்தில் இரவு மதுரையிலிருந்து கிளம்புகிறது. ஆனால் இந்த ரயில் தாம்பரத்தில் நிற்பதில்லை. இதனால் தாம்பரம் குடியிருப்போர் நலச்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மத்திய இணையமைச்சர் முருகனை சந்தித்து தேஜஸ் ரயிலை தாம்பரத்தில் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர். ரயில்வே அமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக முருகன் உறுதியளித்தார். RSS பயங்கரவாத அமைப்பா, திருமாவளவனை கைது செய்க. RSS-ஐ பயங்கரவாத அமைப்பு என சொல்லி மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சி செய்யும் திருமாவளவனை கைது செய்ய வேண்டும் என ராமசாமி தெரிவித்தார். ஒரு எம்பி ஆகி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி எப்படி வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஓத்து எடுத்தவர், ஒரு இந்திய அரசு, இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆட்சி அமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு RSS ஆர்கனைசேஷன், இந்தியாவுடைய மிகப்பெரிய வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் உருவாக்கிற ஒரு ஆர்கனைசேஷனை போய் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குரிய ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை விடவில்லை. அது மட்டும் பாருங்க, டிவியில் மட்டும் சொல்லலை, ஒரு மனு சுப்ரீங்கிற புக்கை வந்து வெளியிடறாரு. 120,000 பேருக்கு கொடுக்குறாரு. அதில் கூட எழுதுறாரு, அதில் கூட வந்து அதில் தெளிவாளுகிறாரு, RSS என்பது இந்துத்துவம் என்கிற சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கும் ஒரு பயங்கரவாத அமைப்பு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட் எடுத்து ஓத்தெடுத்த ஒரு எம்பி தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பேச்சை பேசுவது மிகப்பெரிய தவறு. 3-hour இன்வெஸ்டிகேஷன் சைபர் போலீஸ் சிட்டி மதுரை சிட்டி போலீஸ் நடந்திருக்கு. அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராமிஸ் படி நான் நாளை கழிச்சு எஃப்ஐஆர் காப்பி வாங்கி அது சட்டப்படி கொண்டு போவோம். ஆனால் இது எஃப்ஐஆர் போட்டு அரசு போடுறது மட்டுமில்லை, அவர் எம்பி பதவியிலிருந்து நிச்சயமாக தூர்க்க வேண்டும். லீகலா நீ சட்ட அரசியலமைப்பை ஏற்று நீ கொலபடி பண்ணி மக்களை ஒரு மாயை உருவாக்கி ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாக்க பார்க்குற, அது தடுக்க வேண்டும். நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் RSS. தேங்க்யூ.